அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடிஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கிரைம் கம்மிட்டட் பை உமன், அப்படி இல்லைன்னா கிரிமினாலிட்டி ஆஃப் உமன். இது பியோனாலஜி விக்டிமாலஜியில் வந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களால் நடக்கக்கூடிய குற்றங்கள், சமுதாயத்தில் பெண்களால் நடக்கக்கூடிய குற்றங்களை பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு க்வெஸ்சன்ஸ் தான் இது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் குற்றம் செய்கிறார்களா அல்லது குறைவா இல்லை சமமா அப்படின்ற ஒரு வித விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி தான் இது. ஸோ அதன் அடிப்படையில் இங்கே நிறைய விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன் பை ஒன்னாக நீங்கள் எழுதி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஃபில் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா கிரிமினாலிட்டி ஆஃப் உமன் பார்த்தீங்கன்னா, உமன் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கணுமோ. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மெயினில் ஏற்றிக்கிங்க. இப்போ அவங்க என்ன தான் கேங்ஸ்டராக இருந்தாலும் ஒரு ஆண் கிரிமினலோடைய துணை இல்லாமல் அவங்களால எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாதுன்றது ஒரு நிதர்சனமான பெண் கிரிமினலை ஒற்றுக்கொண்ட ஒரு விடயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா, உமன் லெஸ் க்ரைம் தென் மென், அதாவது ஆண்களை விட பெண்கள் குறைவான அளவு தான் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரமும் இங்கே நம்ம உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுத வேண்டிய சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7.6 ஆண் அஃபண்டருக்கு எவ்ரி 1 ஃபீமேல் அஃபண்டர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது 10 கிரிமினல்ஸ் இருக்காங்கன்னா அதில் 2.4 கிரிமினல்ஸ் ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தான் இது. மிச்சம் 7.6 ஆண் கிரிமினல்ஸாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தையும் இந்த இடத்துல பதிய வைக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. உமன்ஸ் கிரிமினல்ஸ் பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக ஈடுபடலைனாலும் ஒரு ஆண் கிரிமினல்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை மிக எளிமையாக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஏன்னா சொசைட்டியில் ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க இவங்க. அதே மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராது என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிமினல்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதன் அடிப்படையில் பெறுகிறது தான் இந்த உமன்ஸ் கிரிமினலோடைய ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி இந்த வழக்கில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிமினலோட ஆக்டிவிட்டீஸ் மிக அதிகமாக இருந்திருக்கும். எஸ் நளினி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, இது பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அசாசினேஷன் குண்டு வெடிப்பு சம்பந்தமாக நடைபெற்ற ஒரு வழக்கு இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேவு பார்க்குறதுக்காக உமன்ஸ் தான் போகிறாங்க அந்த இடத்துல வேவு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா உமன்ஸ் தான் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தியோட காலில் விழுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த உமன்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒரு கூட்டத்தில் ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க, சந்தேகம் வராத மாதிரி ஆகிடுவாங்க, எதனா ஒன்றுனா சமாளிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிமினாலிட்டியை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க பல கேங்ஸ், பல கிரிமினல் கேங்ஸ். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு குழுக்களாக இவங்க தன்னிச்சையாகவும் செயல்படுறது உண்டு. அது பார்த்திங்கன்னா ஒரு சில குற்றங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆண்கள் அதிக அளவில் ஈடுபடாத ஒரு குற்றங்களாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா ப்ராஸ்டிடியூஷன் அப்படி அந்த மாதிரியான குற்றங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குற்றத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஆனால் அதுலேயும் கொஞ்சம்தான் அதிகம். பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அவங்களால சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த இடத்துலலாம் குற்றம் நடக்குதோ அந்த இடத்துல இவங்க வந்து நிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களால் இவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல், அதாவது மேல் அஃபெண்டரோட ஹெல்ப்பு இல்லாமல் இவங்களால் தன்னிச்சையாக செயல்படுறது ரொம்ப கடினமாக தான் இந்த சொசைட்டியில் பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் என்னெல்லாம் அவங்க குற்றம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பை சொசைட்டின்னு பிரிச்சுக்கலாம், இல்லை பை சொசைட்டின்னு ஒன்றும் பை டொமெஸ்டிக்னு ஒன்றும் பிரிச்சுக்கலாம். அதாவது சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய குற்றங்களாகவும் குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய குற்றங்களாகவும் இரண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் இது பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட் நீங்கள் தாராளமாக போடலாம். பிரிச்சுக்கிட்டு எதெல்லாம் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் நடக்கக்கூடிய குற்றங்கள், எதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள். இப்போ அசால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இடத்துலையும் நடக்கக்கூடிய குற்றங்களாக நம்ம பார்க்குறோம். சீட்டிங் இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நடக்கக்கூடிய குற்றங்களாக பார்க்குறோம். டவுரி டெத்து இது பார்த்திங்கன்னா டொமெஸ்டிக். ஹர்ட் அண்டு ட்ரக் லீகல் ட்ரக் டீல் இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொசைட்டி அப்படின்ற கான்செப்ட் தான். தெஃப்ட் அண்ட் பிட் பேக்கெட் இதுவும் பார்த்திங்கன்னா சொசைட்டியில். க்ரூயல்ட்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன் இது பார்த்திங்கன்னா டொமெஸ்டிக்கில் நடக்கக்கூடிய ஒரு குற்றங்களாக பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாட்டு கலகம் விளைவித்தல் அண்டு ப்ராஸ்டிடியூஷன் இது பார்த்திங்கன்னா
ரெண்டு இடத்துலையுமே நடக்கக்கூடிய விடயங்களாக பார்க்குறோம். கலகம் விளைவிக்கிறது அந்த ப்ராஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா சொசைட்டிலையும் இருக்குது, ஒரு சில நேரங்களில் டொமெஸ்டிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மர்டர், இவங்க பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக யாரையும் கொலை பண்ணணுன்ற நோக்கத்தோடு இருக்க மாட்டாங்க, அப்படி யாரெல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னா கொலையும் செய்வார்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஒரு 2% பேர் வந்து 2% மர்டரும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரமும் இங்கே சொல்லுது. கிட்னாப்பிங், இது பார்த்திங்கன்னா சொசைட்டி, இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் நம்ம பார்க்குறோம். கிட்னாப்பிங்னாவே பெண்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி அந்த குழந்தைய தூக்கின்னு வர நிறைய நியூஸஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ கிட்னாப்பிங் ஒரு மோஸ்ட் கமிட் க்ரைம் ஃபார் உமன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். கிட்னாப்பிங் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பார்த்திங்கன்னா பெண்கள் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் கிட்னாப்பிங் அப்படின்ற ஒரு பதத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் ஐபிசி கிரைம்ஸ், 33% பேர், 33% அதர் ஐபிசி என்னென்னலாம் மிச்சம்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பெண்கள் செய்கிறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆண் அஃபெண்டர் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதில் இருக்கிற எல்லா அஃபென்ஸையும் பார்த்திங்கன்னா பெண்களும் செய்கிறார்கள். இதுதான் கிரிமினாலிட்டி ஆஃப் உமன் அப்படின்லாம் மோஸ்ட் கிரைம் கம்மிட்டட் பை உமன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அண்டரில் வர்றது. ஒன்று கூட விட்டு வைக்கல, என்ன பர்சன்டேஜ் தான் கம்மியாகுது, என்ன அவங்களுடைய உதவி இல்லாமல் ஒரு சில நேரங்களில் செய்ய முடியாதுன்ற ஒரு சில ட்ராபேக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது, மற்றபடி எல்லா குற்றங்களையும் அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றது தான் ஒரு கான்செப்டாக நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டடியை பார்த்தோம்னா மிக எளிமையாக நம்மளுக்கு புரிய வரும் அவங்க என்னெல்லாம் ஒரு குற்றம் செய்கிறாங்க, அவங்களுக்கு உதவியாக யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீதா அரோரா என்கிற சோனு பஞ்சாபன் வெர்சஸ் ஸ்டேட்டு. இந்த கீதா அரோரா அட்டு சோனு பஞ்சாமன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தி ஒரு ஒரு இடத்துல சிறையில் வச்சு அடைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுக்காமல் அவங்கள பயமுறுத்தி ஒரு மாதிரி மாடல் பண்ணி அவங்கள ப்ராஸ்டிடியூஷனுக்காக விற்றுருவாங்க. இதுதான் இவங்களுடைய மெயின் ரோலாக இருக்குது, மெயின் க்ரைமாக இருக்குது. சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க கீதா அரோரா சோனு பஞ்சாமன் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிய வருது. இவங்க வந்து இந்த கிட்னாப்பிங் நடத்துகிற விடயம் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இவங்களை நிறைய தடவை கண்டித்து போலீஸ் வந்து விட்டுருது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய சிறுமிகள் பார்த்திங்கன்னா காணாத போகிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸும் தெரிய மாட்டேங்குது. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்கள ரீச் ஆகுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களை ரீச் ஆகுறாங்க. இவங்களுடைய ஒர்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சிறுமிகளை கடத்தி விற்பனை செய்கிறது தான் இவங்களுடைய ஒர்க்காக இந்த இடத்துல பார்க்கப்படுது, இந்த கேஸ் ஸ்டடியில் பார்க்கப்படுது. இந்த கீதா அரோராக்கு உதவிகரமாக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆண் நம்பர் இருக்கார், அவர் டிரைவராகவும் வேலை செய்கிறாரு, சந்தீப் பெட்வால் அப்படின்ற ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா இவர் கூட வந்து இந்த கிட்னாப்பிங்க்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஸோ இவரை வச்சு தான் இந்த க்ரைம் நடக்குது. என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களை கேட்ச் பண்ணுறாங்க. கேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சிறுமிகளை பார்த்திங்கன்னா இவங்க ரெக்கவர் பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்க மேலே பல வழக்குகள் இருக்கிறதுனால ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவங்களுக்கு 24 வருடம் பார்த்திங்கன்னா சிறை தண்டனை விதிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 24 வருடங்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்ற வழக்குகளில் அதிகபட்சமாக தண்டனை பெற்ற முதல் பெண்மணி இவங்களாக தான் பார்க்கப்படுது. அதாவது இந்த விடயத்திற்கு, கிட்னாப்பிங் என்ற விடயத்திற்கு 24 வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் முத முதல்ல ஒரு ஆணையை கோர்ட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த வழக்கு பார்த்திங்கன்னா எதில் வரும், கிட்னாப்பிங்கில் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஸ்டிடியூஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி பல வழக்குகள் சேர்ந்தது தான் இந்த ஒரு வழக்காக நம்ம பார்க்குறோம் நம்ம. இது இல்லாமல் இவங்க ட்ரக் அடிக்டாக இருந்திருப்பாங்க, நிறைய உள்ளுக்குள்ளே போக போக நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நீங்கள் கேஸ் ஸ்டடியாக நீங்கள் கண்டிப்பாக இந்த விடயத்திற்கு எழுதியாகணும். இந்த கேஸ் ஸ்டடி வேறு எங்கன்னா எழுதணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் உங்களுடைய கான்செப்டை புரிஞ்சு. ஒரு கேஸ் ஸ்டடி கிடைக்கிறதுன்றது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். கேஸ் ஸ்டடிங்களை யார் யூஸ் பண்ண தெரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க மிக எளிமையாக நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவங்களுக்கு தேர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் கேஸ் ஸ்டடியை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றதை புரிஞ்சிக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எஸ் நளினி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸு தான், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட கொலை வழக்கு, குண்டு வெடிப்பில் நடைபெற்ற கொலை வழக்கு தான். ஸோ அந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் அரே பண்ணி எழுத ஆரம்பிச்சுருங்க. அதுக்கடுத்தது இன்னொரு கேஸ் ஸ்டடி என்னென்னு பார்த்திங்கன்னா குன்றத்தூர் அபிராமியோட ஒரு கேஸு. இவங்க பார்த்திங்கன்னா
ஒரு ஆண் நபரோட பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் ஏற்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறார்கள் என்றதுக்காக இரண்டு குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க இவங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேஸ். அவங்க இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வச்சது அது ஒரு வகையாக இருந்தாலும் அவங்க குழந்தையை கொன்னுடுறாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல மிக வருத்தத்திற்குரிய ஒரு விடயமாக நம்ம பார்க்குறோம். அந்த வருத்தத்தை இவங்க இந்நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிலில் உணர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க ஒரு லெசன், இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு லெசன், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாடமாக இந்த குன்றத்தூர் அபிராமி கேஸை எழுதலாம் நீங்கள். இதுவும் ஒரு கிரிமினாலிட்டி ஆஃப் உமன், இல்லைன்னா மோஸ்ட் கமிட்டட் பை உமன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே இந்த குன்றத்தூர் அபிராமி வழக்கையும் நீங்கள் சேர்த்து எழுதலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்து படிச்சுக்கிங்க, ஒரு கேஸ் ஸ்டடியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மோஸ்ட் கமிட்டட் பை உமன் அப்படின்ற கான்செப்டில் என்னெல்லாம் எழுதணும், எப்படிலாம் எழுதணும், எந்தெந்த விடயங்கள்லாம் எழுதணும் அப்படின்ற விடயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.